அலர்ஜிக் ஒர்க் அவுட் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். டெலிவரி ஆனதுக்கப்புறம் சில இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எதாவது வழி இருக்குன்னா, இது வந்து நேச்சர் இது மாதிரி தான் இருக்கும்னு நம்பிட்டு இருக்காதிங்க. ஹாய், ஹலோ, வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மம்மிஸ்கெல்லாம் இருக்கிற ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொல்லலாம். நமக்கெல்லாம் மதர் ஆனாலே எல்லாருக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். பட் எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஓவர் கம் பண்ணிட்டு வரவே வருவோம். அதுக்கப்புறம் தான் நம்மளை பார்ப்போம். நம்மளை பார்த்தா அந்த பெரிய தப்பாக இருக்கும், அதுக்கு நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். எனக்கும் வந்து தொப்பை பிரச்சனை இருந்தது. நான் எனக்கு வந்து வெயிட் பிரச்சனை இருந்ததே இல்லை. வெயிட் எனக்கு ஆக்சுவலாக அதுவாகவே குறைஞ்சிருச்சு. நான் எதுவுமே பண்ணவே இல்லை. நான் எதுவுமே பண்ணல மீன்ஸ் நான் அதுக்காக ஸ்பெஷலாக எதுவும் பண்ணல. நார்மலாக கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து சாப்பாடு வந்து நானாக செஞ்சு சாப்பிட்ற சாப்பாடு. ஏன்னா ரியாக்கும் சரி அர்ஷிதாக்கும் சரி, ரியாக்கு வந்து 4 மந்த்ஸ் இருக்கும்போது நாங்கள் மலேசியா போய் நான் மலேசியா கூட்டின்னு போயிட்டேன். அர்ஷிதா வந்து 3 மந்த்ஸ்லேயே நாங்கள் மான்செஸ்டர் வந்துட்டோம். ஸோ ஏன் சாப்பாடு தான் நான் சாப்பிட்ற மாதிரி, அம்மா சாப்பாடு அத்தை சாப்பாடுனா ஆப்வியஸ்லி கொஞ்சம் வெயிட் போடுவோம். இது ஏன் சாப்பாடே சாப்பிட நமக்கு அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் பசங்களை தனியாச்சு மேனேஜ் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க் இல்லையா? ஸோ அதெல்லாம் இருந்ததுனால எனக்கு வெயிட் லாஸ் குறைஞ்சது. அதுவும் ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிகிட்டு இருந்தேன் பசங்களுக்கு, ரொம்ப நாளைக்கு ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி நமக்கு என்ன வெயிட் இருக்குமோ அந்த வெயிட்க்கு நான் வந்துட்டேன். பட் ஆனால் தொப்பை மட்டும் இருந்துகிட்டே இருந்தது. ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் நான் என்ன நினச்சிட்டேன்னா, அதுவாக குறைஞ்சிரும் எல்லோரும் சொல்கிறாங்களே. எனக்கு நார்மல் டெலிவரி, ரெண்டு பேருக்குமே எனக்கு நார்மல் டெலிவரி. ஸோ நான் நினச்சேன் அதனால ஒரு பிரச்சனை கிடையாதுன்னு. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. ஒவ்வொருவரோட ஃபிசிக்கும் வேறு மாதிரி, ஒவ்வொருவரோட பாடி ஒரு மாதிரி. நமக்கு அதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், நம்மளோட ஃபிசிக் எது மாதிரி. சில பேருக்கு மேபி நார்மல் டெலிவரினால் ஒர்க் அவுட் பண்ணாமலே தொப்பை குறைஞ்சிடலாம். பட் எனக்கு அந்த மாதிரி இல்லை. என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் வெயிட் குறைக்க வேணாம், தொப்பை மட்டும் குறைக்கணும் அப்படின்னு இருப்பாங்கள்ல. நான் வந்து ஒல்லின்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் சப்பியாக இருக்க தான் இஷ்டம். பட் ரொம்ப ஒல்லியாக இந்த சீக்ஸ் எல்லாம் போகக்கூடாது. எனக்கு இந்த வெயிட்லேயே மெயின்டைன் பண்ணிக்கணும், பட் தொப்பை இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜில் நான் இருந்தேன். அப்போ தான் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சீரியஸாக நினச்சேன், லைக் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணால் ஒன்றும் வேலைக்காகாது, நம்ம வந்து ஜிம்க்கு சேர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ போன வருஷம் ரியாவோட சம்மர் வெக்கேஷனுக்கு நான் ஜிம்மில் போனேன். ஸோ காலையில் ஏர்லி மார்னிங் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா அப்போது ஒரு ரிசல்ட்டும் இல்லை, ஒரு 1 மந்த் அப்படி போனேன். அதுக்கப்புறம் ரியா ஸ்கூல் கூட்டின். ரியா ஸ்கூலுக்குன்னா ஒரு மாதிரி ஸ்லோப்பாக இருக்கும். ப்ராம்ல ரெண்டு பேரும் வச்சு தள்ளி போகிறது ஒரு பெரிய கார்டியோன்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஸோ அதிலே தொப்பை குறையும் அப்படிலாம் நினச்சேன். பட் அதுவும் நடக்கலை. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து யோகா பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 1 ஹவருக்கு பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நான் என்ன பண்ணேன், காலைல ஒரு 1 ஹவர் ஜிம்முக்கு, அப்புறம் ரியா கூட்டின்னு போகிறது, அப்புறம் யோகா பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு ரிசல்ட் தெரியுது தெரியலங்கிறத விட எனக்கு கொஞ்சம் உல்ட்டாக ஆயிடுச்சு. வெயிட் எனக்கு ஏற ஆரம்பிச்சிது. ஸோ எனக்கு வெயிட் வந்து கொஞ்சம் ஃப்ளக்ஸுவேட் ஆகிட்டே இருந்துச்சு, இப்படி அப்படி ஆகிட்டு இருந்தது. அது ஏன்னு எனக்கு தெரியல. நான் என்ன நினச்சேன், ஏதோ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும், ஏன்னா நம்ம இவ்வளோ நாளாக பண்ணாதது பண்ணுறோம் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியல. ஈவன் நான் என்னெல்லாம் பண்ணேன்னா, இந்த சோல் சிங்னு ஒருத்தங்க பேர் நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அவங்களோட சேலஞ்சஸ்லாம் நிறைய இருக்கும். ஆப்க்குன்னு 2 வீக் சேலஞ்ச், 30 டேஸ் சேலஞ்ச்லாம் இருந்துச்சு. நான் சிலதெல்லாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணேன். 2 வீக்ஸ்லாம் செம்ம கஷ்டமாக இருந்தது. அப்புறம்னா சீரியஸாக எனக்கு ஒரு பெரிய சேஞ்சஸும் இல்லை, கொஞ்சமாக ஸ்லைட் சேஞ்சஸ் இருந்தது. அது என்னோடய மேஜிக் ஒர்க் அவுட்லேயே எனக்கு நடந்திருக்கும் அப்படின்னு இருந்தது. ஸோ நான் அந்த மேஜிக் ஒர்க் அவுட் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நான் ஏன் அதுக்கு மேஜிக் ஒர்க் அவுட்னு பேர் வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா, ஸோ அது ஒன்று போகிற உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ்லாம் சால்வ் பண்ணும். இந்த ஒரு காமெடி சீன் வரும்ல, ஒரு மாத்திரையிலே எல்லாத்தையும் சரிப்பாங்க. அந்த மாதிரி ஒரே ஒரு எக்ஸசைஸ் என்னென்னா, அதை நம்ம ப்ராப்பராக பண்ணணும் அவ்வளோதான். அந்த மேஜிக் ஒர்க் அவுட் ஒன்றும் இல்லை, பிளாங்க் தான். ஸோ பிளாங்க் பண்ணும்போது நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்மளோட உடம்பு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். நம்மளோட ஷோல்டர் மேலேயும் நம்மளோட ஹிப் வந்து கீழேயும் இருந்ததுன்னா அது வந்து நல்ல நமக்கு பேக் பெயின் வரும், ஹிப் பெயின் வரும். ஸோ அதெல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதனால் அது நம்ம முதல்ல கரெக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம பிளாங்க் பண்ணும்போது வயிற்று வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கணும். நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போதெல்லாம் வயிறு அப்படி பிடிச்சி இழுத்துப்போம்ல, அது வந்து நம்ம கொஞ்சம் தொப்பை கொஞ்சம் குறைவாக தெரியணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நல்லா பிடிச்சி இழுத்துக்கணும். நம்ம பிளாங்க் பொசிஷனில் இருக்கிற ஃபுல் டைமும் நம்ம அதை பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இல்லைனா பிளாங்க் பண்ணும்போது ஒன்றுமே உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்காது, ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் பசங்க பக்கத்தில் இருக்கும்போது பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் பசங்க மேலே விழுந்துட்டாங்க, நீங்கள் பிளாங்க் பொசிஷனில் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மேலே விழுந்துட்டாங்கன்னா மூச்சு பிடிச்சிக்கோங்க. எனக்கெல்லாம் அந்த மாதிரி நடந்திருக்கு. கஷ்டம் தடவை மேலே விழுந்துட்டு எனக்கு 2 வீக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பிளாங்க் பொசிஷனில் வந்து நீங்கள் மூச்சு நார்மலாக ப்ரீத் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் ப்ரீத் பண்ணிட்டு இருக்கணும். பிளாங்கில் வந்து 1 மினிட் பிளாங்க்குன்னு சொல்லுவாங்கல்ல, நான் நினச்சேன்னா 1 மினிட் தான் பண்ணணும், அதுக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு யாருக்குமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 1 மினிட் பண்ண முடியாது. 20 செகண்ட்ஸ், 30 செகண்ட்ஸ் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 1 மினிட் வரைக்கும் போகலாம். நீங்கள் எவ்வளோ தான் உங்களால் ஹோல்ட் பண்ண முடியுதோ அதே மாதிரி 3 டைம்ஸ் பண்ணுங்கன்னு சொல்வேன்னா. ஸோ நீங்கள் ஒரு ஒரு பாயிண்டில் 1 மினிட் போயிருவீங்களா, அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ 1 மினிட் வந்து 3 டைம்ஸ் பண்ணணும்.
ஸோ இதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு வாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்மர் ரிசல்ட் தெரியும். இதுவே 30 டேஸ் சேலஞ்ச் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு நல்ல ரிசல்ட் வந்து என்னோடய பிளான்ஸ்லாம் நடந்தது, வேறு எதுவுமே எனக்கு கொடுக்கல. நான் சொன்ன மாதிரி இந்த சோல்ஜிங்லாம் ஆப் ஒர்க் அவுட்லாம் செம்மையாக இருந்துச்சு, பட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு என்னன்னு தெரியல, நான் பெரிய ஹோப் வச்சுருந்தேன் மேபி அது வந்து ப்ரெக்னென்சி டொமி ப்ரெக்னென்ட்டான நம்ம தொப்பைக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகாதோ என்னமோ. நார்மலாக இருக்கிறவங்களோட தொப்பை அந்த இடத்துல ஃபேட் வந்துச்சுன்னா மேபி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து தொலை தொலான்னு ஒரு மாதிரி சாகியாக இருக்கும் இல்லையா, அதை குறைக்கிறது ரொம்ப கிரிட்டிக்கல். பிகாஸ் அந்த இடத்துல வந்து நமக்கு பிளட் சர்க்குலேஷன்ஸ் ரொம்ப இருக்காது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக நடக்க போகிற விஷயம் கிடையாது, கொஞ்சம் நிறைய நாள் ஆகும், நிறைய மாதங்கள் ஆகும். நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இப்போ நான் இது வரைக்கும் என்ன சொன்னால் அந்த சாகியாக இருக்கிற தொப்பையை குறைக்கிறதுக்கு. ஸோ இந்த சாகியாக தொப்பை குறைச்சிருவோம், ஆனால் அங்கே கொஞ்சம் ஃபேட் கொஞ்சம் சேர்ந்துடும். ஏன்னா நமக்கு இத்தனை எனக்கு ரெண்டு வருஷம் இப்போ ரியாவோட சேர்த்து 4 வருஷத்துக்கு மேலே எனக்கு அந்த தொப்பை இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சமாக ஒரு 100 கிராம் நமக்கு வெயிட் போட்டாலும் அந்த வெயிட் நமக்கு அங்கே தான் போய் சேரப்போகுது, அந்த தொப்பையில் தான் போய் சேரப்போகுது. ஸோ நமக்கு ஃபேட் வந்து அங்கே அக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் பிளாங்க் பண்ணி அதுக்கப்புறம் அதோட அந்த சாகியாக இருக்கிற தொப்பையை குறைச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அடிஷ்னலாக பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த தொப்பையை குறைக்கிறதுலாம் விடுங்க, பட் ஆனால் டெலிவரி ஆனதுக்கப்புறம் சிலதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 பிரெக்னன்சிலும் நான் சில சேஞ்சஸ் இருக்கும்ல, ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் ப்ரெக்னன்சியில் இருந்த மாதிரி நான் செகண்ட் ப்ரெக்னன்சியில் ஃபாலோ பண்ணலை. ஸோ அதை நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பெல்விக் ஸ்க்வீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுனா நம்ம யூரின் பாஸ் பண்ணும்போது டக்குன்னு நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா என்ன மசில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகுமோ அந்த அதை நீங்கள் பண்ணணும். இப்போ டக்குன்னு அந்த இடத்த வந்து நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணிங்கன்னா அது வந்து என்ன பண்ணணும்னா, நமக்கு ஃப்யூச்சரில் வந்து தும்மினா இருமினா நிறைய பேர் நம்ம அம்மாக்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, தும்மினா இருமினா யூரின் லீக் ஆகும். ஸோ அதை வந்து சரி பண்ணும். அதுவும் இல்லாமல் அது ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் பெஸ்ட்டு நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் டெலிவரி ஆன உடனே நீங்கள் அதை செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இல்லை அந்த ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்களே நமக்கு பெல்விக்கில், மேபி அதுக்கப்புறமா கூட நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். அது படுத்துகிட்டே இல்லை நீங்கள் சும்மா குக் பண்ணும்போது பசங்களை தூங்க வைக்கும்போது எந்த டைமில் வேணால் பண்ணிக்கலாம், அதுக்கு நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு மேட் போட்டு பண்ணணும் கிடையாது. ஸோ அதை நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ண எல்லாருக்கும். நம்ம இந்தியாவில் வந்து இதெல்லாம் எல்லோரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு இது, ஏன்னா எனக்குமே வந்து இந்தியாவில் சொல்லலை யாரும். எனக்கு நான் மலேசியாவில் இருக்கும்போது தான் என் டாக்டர் தான் சொன்னாங்க அது கண்டிப்பாக உன் டாக்டர்கிட்ட கேட்டு நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்ல நினைக்கிறேன், அது கண்டிப்பாக பண்ணுங்கள். செகண்ட் என்னென்னா, நம்ம டெலிவரி ஆன உடனே நமக்கு வந்து ஊரில் வந்து துணி கட்டுவாங்கள்ல, ஒரு காட்டன் க்ளோத் வச்சு நல்லா வயிறை அடி வயிறை பிடிச்சி நல்லா அழுத்தி கட்டுவாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். நார்மல் டெலிவரினா உடனே பண்ணிடுவாங்க, சி செக்ஷன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அந்த புண்ணு ஆறினதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சஸ் ஆறினதுக்கப்புறம் போடுவாங்க. அது ஏன் போடணும்னு சொல்கிறேன்னா, டயட்டிசிஸ் ரெக்டைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குன்னா, நடுவில் வந்து மசில் செப்பரேஷன்னு சொல்லுவாங்க, நடுவில் வந்து வயிற்றுக்கு நடுவில் நமக்கு வந்து கேப் விழுந்துடும். ஸோ அது வந்து வேர்ஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது சர்ஜிக்கலுக்குலாம் போவாங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ நார்மலாக ப்ரெக்னென்சியில் வரும். அது நீங்கள் அதை பற்றி கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஸோ தேர்ட் என்னென்னா, போஸ்டர் பாருங்கள், அவங்களோட போஸ்டர் வந்து கரெக்டாக இருக்கும். நமக்கு ஸ்ட்ரைட்டாக உட்காருறது ஸ்ட்ரைட்டாக நிற்கிறதுலாம் ரொம்ப மேட்டர். ஏன்னா வந்து குழந்தைக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும், குழந்தைங்களை நிறைய நேரம் தூக்கிட்டு இருப்போம். பசங்க பிராமே இருந்தால் கூட ரியாலாம் பிராமில் உட்காந்து நம்ம பார்த்ததே கிடையாது. இப்போ டபுள் பிராம் வாங்கினதுக்கப்புறம் தான் ரெண்டும் உட்காந்துட்டு வருதுங்க. அதுக்கு முன்னாடிலாம் தூக்கிட்டே போவேன். ஸோ என்னோடய பேக் ரொம்ப வலிக்கும், ஒரு மாதிரி வளைஞ்சே இருந்தது லிட்ரலி. ஸோ நான் பிளான் பண்ணி தான் அதை சரி பண்ணேன். ஸோ அப்புறம் நம்ம நிற்கும் போது உட்காரும் போதெல்லாம் கான்ஷியஸாக உட்காருங்க, கான்ஷியஸாக நில்லுங்க, அப்போ வந்து பேக் வந்து கொஞ்சம் சரியாயிட்டே வரும் நமக்கு. அது நமக்கு டெலிவரிக்கு அப்புறம் கிடையாது, முன்னாடியே நிறைய பேருக்கு இருக்கலாம். ஏன்னா நம்ம ஊரில் எப்பவுமே சொல்லுவாங்களே, பொண்ணு வந்து கீழே குனிஞ்சு தான் போனேன், பாட்டி சொல்லுவாங்க கட்டாரில் பார்த்து நடக்கணும் பொண்ணுங்க அப்படின்னு. ஸோ அப்படி நம்ம பழகியிருப்போம், அதனால் நமக்கு ப்ராப்பரான போஸ்டர் இருக்காது. அதனால் அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறமா இன்னும் பிரச்சனைகள் வரலாம். டெலிவரிக்கு அப்புறம் நமக்கு நார்ஜஸ் தப்ப மட்டும் இஷ்யூவாக இருக்காது. சில குழந்தைங்கள்லாம் பண்ணுவாங்கன்னா, நமக்கு இருக்கிற ஏற்கனவே சில பெயின் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க டெலிவரி அப்போ. சில இதெல்லாம் புதுசாக பிரச்சனைலாம் வரலாம். எனக்குலாம் ரியாக்கு இப்போ டெலிவரி ஆனதுக்கப்புறம் பேக் பெயின் எல்லாம் புதுசாக இருந்துச்சு. அந்த படுத்து திரும்புறச்சில் எனக்கு அந்த காஃப் மசில் பிடிச்சிருக்கும், நம்ம கண்ட சத்த சொல்லுவாங்களே அது பிடிச்சிக்கும் டக்குன்னு, சமயம் வலிக்கும். ஸோ அந்த மாதிரி சில இஷ்யூஸ் இருந்தது. நான் ஃபஸ்ட்டெல்லாம் எதுவுமே அதுக்கு பண்ணலை, பட் ஆனால் எல்லா வலிக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸசைஸ் இருக்கும், நம்ம அதை ப்ராப்பராக கண்டுபிடிக்கணும். சில ஸ்டெச்சஸ் அதெல்லாம் பண்ணாலே நமக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா இது காமன்னு நினச்சிக்கிறோம், சி செக்ஷன் தான். எனக்கு வந்து நார்மல் டெலிவரியில் எப்பிடியூரல் போட்டிருந்தாங்க, நான் என்ன நினச்சேன் பேக் பெயினுக்கு எப்பிடியூரல் தான் ரீசன்னு நினச்சேன். பட் ஆனால் அந்த டாக்டர் கிட்ட நான் உட்காந்து பேசினேன், அவர்கிட்ட நான் அவ்வளோ ஒரு க்வெஷ்சன்ஸ் கேட்டேன் அந்த அனஸ்தீஷியா எக்ஸ்பர்ட் கிட்ட. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு வந்தது இந்த சி செக்ஷன், இந்த நமக்கு போடுற அனஸ்தீஷியா, எப்பிடியூரல் எல்லாம் அந்த பின்னாடி நம்ம ஸ்பைனில் போடுறாங்களா, அதனால நமக்கு பேக் பெயின் எல்லாம் சீரியஸாக இல்லை. நம்ம வந்து பேக் பெயின் இருக்குன்னா அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் கண்டுபிடிச்சி அதை நீங்கள் ஓரளவுக்கு ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எனக்கு சில வழியெலாம் இருக்கும், ஸோ அதுக்கெலாம் நான் ரெகுலராக ஒரு எக்ஸசைஸ் வச்சுருப்பேன். சம்டைம்ஸ் நம்ம பிரேக் விட்டுருவோம்ல, திரும்ப அது வலி வந்த உடனே நான் ஆரம்பிச்சிருவேன், அப்புறமா எனக்கு அது கான் ஓடி போயிடும். அது
ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு எதாவது வழி இருக்குன்னா இது வந்து நேச்சர் இது மாதிரி தான் இருக்கும்னு நம்பிட்டு இருக்காதிங்க. ஸோ இதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேசணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, சிஸ்டருக்கு, அம்மாவுக்கு அந்த மாதிரி யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சிங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.